இந்த வீடியோவில் ஜி தமிழ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது போன மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நாடு தழுவிய லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது அதாவது நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க மேலும் பல வீடியோக்களுக்கு உங்கள் அபிமான ஜி தமிழோட படப்பிடிப்புகள் அனைத்துமே நிறுத்தப்பட்டது ஸோ இந்த லாக்டவுனால் அதுக்கு பதிலாக ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த அதாவது இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்த எபிசோடெல்லாம் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் லாக்டவுன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் தமிழக அரசானது படப்பிடிப்புகளுக்கு அனுமதி அளித்ததுனால் ஜீ தமிழானது அவங்களோட நிகழ்ச்சிகளின் படப்பிடிப்புகளை மீண்டும் தொடங்கியுள்ளார்கள் கரெக்டாக இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபது முதல் தங்களுக்கு பிடித்தமான கதாபாத்திரங்களின் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் அதாவது நியூ எபிசோடு உங்களுக்கு ரன்னாக ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இந்த படப்பிடிப்பெல்லாம் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான கரெக்டான ப்ரொசீஜர் இருக்கணும் அதாவது கிருமி நாசினி தெளிக்கிறது செட்டை கரெக்டாக சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரியான பணிகளை செய்யறதுக்கு தனியாக நிபுணர் குழுவை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி சுத்தம் செஞ்சாங்களோ செய்யலியோ சுத்தம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான சுத்தம் சரியான கிருமி நீக்கம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கும் நோய் தொற்று பரவாமல் இருக்கும் ஸோ அதுக்காக நிபுணர் குழுவை அமைத்து இதை சுத்தம் பண்ணுறதுக்கு அவங்க இருக்காங்க அந்த படப்பிடிப்பில் வேலை செய்கின்ற அனைத்து விதமான உறுப்பினர்களுக்கும் சோப்புகள் சானிடைசர்கள் கையுறைகள் மற்றும் முகமூடிகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு ஜி தமிழ் நிறுவனமானது சொல்லிருக்காங்க ஜூலை இருபத்தி ஏழு முதல் என்னென்ன நிகழ்ச்சிகளை என்னென்ன டைமுக்கு ஒளிபரப்ப போகிறோம் அப்படின்ற முழுவித கால அட்டவணையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மதியம் ஒன்று முப்பது மணிலிருந்து ரெண்டு மணி வரை ரட்டை ரோஜா ரெண்டு மணிலிருந்து ரெண்டு முப்பது மணி வரை என்றென்றும் புன்னகை ரெண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரை ராஜமகால் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை நீதானே என் பொன் வசந்தம் இரவு எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை கோகுலத்தில் சீதை இரவு எட்டரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை யாரடி நீ மோகினி ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை செம்பருத்தி ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து மணி வரை ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இரவு பத்து மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை சத்யா வர்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் உங்களோட அபிமான சீரியல்களை ஜீ தமிழில் கண்டுகளியுங்க